ரீட்டைனர்ஸ் ஆர் ரிட்டென்ஷன். நம்ம வந்து பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ரீட்டைனர்ஸ் போட்டுக்கணும் அப்படின்னா என்னென்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல காரணங்களுக்காக நம்ம கிளிப்பு போட்டு பல்லை கரெக்ட் பண்ணலாம். பல்லுக்கு நடுவில் இடைவெளி இருந்திருக்கும் நிறையா, அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருப்போம். சில பேருக்கு பல் வந்து ரொம்ப ஒரு பல்லுக்கு மேலே இன்னொரு பல், க்ரௌடிங்னு சொல்லுவோம், பல் வந்து திரும்பி இருக்கும், ரொட்டேட் ஆகிருக்கும். இந்த பல காரணங்களுக்காக ஆர் பல் ரொம்ப எடுப்பாக இருந்திருக்கும், பல்ல வெளியில் இருக்கிற பல்ல உள்ளே எடுத்துகிட்டு போயிருப்போம். பல காரணங்களுக்காக பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இந்த பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் டிப்பிக்கலாக வந்து 1.5 வருஷம் ஆகும் ட்ரீட்மெண்ட் முடிய. சில பேருக்கு ப்ராப்ளி 14 மந்த்ஸில் முடிஞ்சிடும், சில பேருக்கு அப்புறம் 2 இயர்ஸ் வரைக்கும் ஆகலாம். ஆவரேஜாக ஒரு 18 மாதம் ஆகும் இந்த பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் போட்டு முடியறதுக்கு. இப்போ பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சா, நமக்கு பல்லு எல்லா பல்லும் ஒரே லெவலில் அலைன்மெண்ட் ஆகியிருந்தாலும் ட்ரீட்மெண்ட் அதோடு முடியலை, அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரீகெய்னர்ஸ் ஒரு ரிட்டென்ஷன் ரொம்ப அவசியம். ஏன் அவசியம் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் கடந்த 2001 நடத்திட்டுருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஏதாவது க்வெஸ்சன் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வில் பி ஹாப்பி டு ஆன்சர். அடுத்த 1 வருஷத்தில் 300 வீடியோக்கு மேலே வரப்போகுது. ஸோ நம்ம பல் வந்து நம்ம எலும்பில் தான் நகர்த்துறோம். பல் வந்து பெரடான்டல் லெகுமெண்ட் மூலமாக எலும்பில் வந்து ஆங்கர் ஆகிருக்கு. நம்ம பிரேசஸ் ட்ரீட்மெண்ட்டில் இந்த பல்லோட நமக்கு இருக்கிற பொசிஷன்லேருந்து நமக்கு எந்த ஐடியல் லொக்கேஷனுக்கு அந்த பல் இருக்கணுமோ அந்த ஐடியல் லொக்கேஷனுக்கு பல்லை வந்து போனில் மூவ் பண்ணுவோம். இது மாதிரி மூவ் பண்ணி தான் அந்த பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் கிளிப்பு போட்டு அதை டைட் பண்ண பல் உள்ளுக்குள்ளே நகர்ந்து புதுசாக டிசைரான இடத்துக்கு வந்துடும். இது மாதிரி நகர்த்தும் போது என்ன ஆகும்னா நம்மளோட பல்லுக்கும் சரி, அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பெரடான்டல் லெகமெண்ட்டுக்கும் சரி, அது உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்புக்கும் சரி மெமரி இருக்குது. நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பல்லை வந்து ஒரு போதுமான அளவு அந்த புதுசாக கொண்டு வந்த பொசிஷன்லேயே நம்ம வந்து அதை நிறுத்தி பிடிக்கலைன்னா பழையபடி எந்த ஒரிஜினல் பிளேஸுக்கு இருந்தோ அந்த பிளேஸுக்கே பல்லு நகரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இந்த வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுனால நம்ம கிளிப்பு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கிளிப்பெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டோம்னா யூஸ்வலாக நம்ம வந்து அதே அளவு இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து ரீலாப்ஸ்னு பேர், பழைய இடத்துக்கு பல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ரீகெய்னர்ஸ் போடணும். இந்த ரீகெய்னர்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக ரிமூவபிளாக, ஃபிக்ஸ்டாகவும் இருக்குது ரிமூவபிளாகவும் இருக்குது. எத்தனை நாள் போட்டுக்கணும், எத்தனை நாள் போட்டுக்கணும் வந்து என்ன காரணத்துக்காக நம்ம ரீகெய்னர்ஸ் பிரேசஸ் போட்டோங்கிற பொறுத்து தான் எவ்வளோ நாள் போட்டுக்கணும்னு இருக்கு. இப்போ பல்லுக்கு நடுவில் இடைவெளி இருக்குது, கேப்ஸ் இருந்தது, அந்த கேப்ஸை க்ளோஸ் பண்ணணும்னா ஆல்மோஸ்ட் இந்த ரிட்டென்ஷன் வந்து லைஃப் லாங் போட்டுக்கணும். ரீகெய்னர்ஸை எடுத்துட்டால் திருப்பி பல்லுக்கு நடுவில் இடைவெளி வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சில காரணங்களுக்காக வேறு ஒரு பல் ரொம்ப தூக்கலாக இருந்திருக்குது, அதை உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கோம், அந்த மாதிரி இருக்கும்போது ப்ராபப்ளி 1 or 2 இயர்ஸ் ரிட்டைனர்ஸ் போட்டால் போகிறோம், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பல்லோட மூவ்மெண்ட்டை பொறுத்து, நம்ம எண்ட் ரிசல்ட்டை பொறுத்து சில பேருக்கு வந்து ஃபிக்ஸட் ரிட்டென்ஷன் மட்டும் கொடுப்போம், சில பேருக்கு காம்பினேஷன் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அண்ட் ரிமூவபிள் கொடுப்போம். ஸோ இது என்ன இம்பார்ட்டண்ட், நம்ம பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி கிளிப்பெல்லாம் கைட்டிட்டு விட்டால் மட்டும் போகாது, ஏன்னா திருப்பி அது ரிலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது ரீலாப்ஸ் ஆகாமல் பழையபடி பல் நகர்ந்து ஒரிஜினல் பிளேஸுக்கு போகாமல் புது இடத்துலேயே தக்க வச்சுக்கிறதுக்கு ரிட்டென்ஷன் ரொம்ப முக்கியம். இது ரிமூவபிளாகவும் இருக்கும், ஃபிக்ஸ்டாகவும் இருக்கும், காம்பினேஷன்லேயும் பண்ணலாம். இதோட டைம் டியூரேஷன் 2 வருஷம் போட்டுக்கிற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் லைஃப் லாங் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். என்ன காரணத்துக்காக நம்ம பல்லை கரெக்ட் பண்ணுறோங்கிறதுக்காக தான். ஸோ இதில் ஏதானு உங்களுக்கு க்வெஸ்சன் இருந்ததுன்னா அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் வில் பி ஹாப்பி டு ஆன்சர். நன்றி, வணக்கம்ங்க. பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து டாக்டர் அருண் பேசுகிறேன். தேங்க்யூங்க. வீடியோ பிடிச்சிருக்கா, லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.